நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்களடா. யார் யாது இனியா வேணும்? என்ன வெளியில கேக்குறியா? என்ன கோபப்படுத்துறியா? இந்த வாரத்துக்கு வர வேண்டிய போட்டா இன்னும் வரல. ஐயா நீங்களா? இன்னைக்கு நீங்க எப்படியா இருக்கீங்க? இன்னைக்கு ஞாதி கிழமையா இருக்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன். நாளைக்கு அந்த கட்டையெல்லாம் இங்க வந்து சேரல. அதுக்கப்புறம் பாத்துக்கோ. இது எல்லாத்துக்கும் அந்த கரடிங்க தான் காரணம். என்னைய வேலை செய்ய விடாம எல்லாத்தையும் அதுக்கு கெடுக்குதுங்க. ஆனா அதுக்கு தொல்லையெல்லாம் கூடிய சீக்கிரமே ஒழிய போகுதுடா. ஏன்னா என் கிட்டதான் இப்ப ஒரு சீக்கிரட்டான வெப்பன் இருக்குது இல்ல. என்னடா இது விசித்திரமா இருக்குது. இதுக்கு எங்க போச்சுங்க? எந்த மரத்துலயும் ஒரு தேனி கூட்ட கூட காணவே. என்னையாவது ஒரு நாள் உன்னை பழி வாங்காம விடமாட்ட மாறமே. நம்ம டார்கெட் அங்க இருக்கு. இது இந்த விக்காச்சே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்ப நம்ம பண்ண வேண்டியது இந்த டிராக்கிங் டிவைஸ் அந்த கரடிகளோட வயித்துக்குள்ள அனுப்ப வேண்டியது தான். அதுக்கப்புறம் அதுக்கு எங்க போனாலும் நம்ம டிராக் பண்ணிடலாம். என்ன சொன்ன? ஒரு பெரிய புத்திசாலிடா. இங்க பாத்தியா தேன் கூடு. நீ அண்ணா என்னடா கிடைச்சது? தேனோ? டேய் அண்ணா இதுல பாத்தியா நிறைய தேன் இருக்க மாதிரி இருக்கு. டேய் அண்ணா எனக்கும் குடுறா. டேய் குடுடோ. ஐயோ இதா எனக்கும். நீ தான் சூப்பரான அண்ணே. இல்லடா கண்ணு வச்சிருக்கீங்க. இங்க வாங்க கைஸ். அதை சாப்பிடாதீங்க. அதுல டிராக்கிங் டிவைஸ் இருக்கு. என்ன டிராக்கிங் டிவைஸ்? இதுக்குள்ள தேடி பாரு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நல்லா வொர்க் ஆகுதுரா. இப்போ இந்த கரடிக்கு வயிற்றுக்குள்ள இந்த டிராக்கிங் டிவைஸ் இருக்கிறதுனால அதுங்க எங்கே போனாலும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருப்போம். இதுக்கப்புறம் அதுங்களோட தொல்லை நமக்கு நிச்சயமா இருக்க போறதில்ல. இதுக்கப்புறம் நாம இந்த மரத்தை நிம்மதியா வெட்டுறதோட நாம ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கலாம். ஓ அடே திமிரு பிடிச்ச கரடிகளா, அந்த குண்டனுங்க ரெண்டு பேரும் எப்படி இவ்வளவு வேகமா இங்க வந்தானுங்க?
சரி பரவாயில்ல விடு, கூடிய சீக்கிரத்துல நம்ம கிட்ட பம்பு வச்சுக்க கூடாதுன்னு அவனுங்க கத்துப்பாங்க. இந்தா வந்துட்டாங்களா அவங்க, இப்ப வாங்கடா என்கிட்ட. ரேடியோட தம்பிகளா, என்னடா இது அவனுக்கு ரெண்டு பேரையும் காணும். ஆனா இங்கிட்டுதான் இருக்காங்கன்னு ஜிபிஎஸ் சொல்லுதே, என்னடா ஆச்சு இதுக்கு. சரி பாப்போம். இது அணிலு, ஆனா அந்த கரடிகை எங்க? லாகர் வேக் எங்களையோ தேடிக்கிட்டு இருக்கு. அடா ஆமாப்பா. இது நீங்களா? எப்படா இங்க வந்தீங்க? காப்பாத்துங்க, வேலை முடிஞ்சது, வாட போலாம். நீ ஒரு வகையில புத்திசாலிதோ, அந்த லாகர் விக் போட்ட திட்டத்தை மட்டும் வாரன் பார்த்துட்டு வந்து சொல்லலன்னோ, அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மோசமா ஏமாந்து இருப்போம். கடைசியில அவன் முகத்தை பாத்தியோ, கூழுபடுத்த கரடிகளோ, ஏண்டோ இங்க வந்தீங்களோ, அவன் முகத்தை என்னைக்கும் மறக்க முடியாதுடோ. சரியா சொன்ன, ஆனா இன்னமும் அவனோட கதையை முடிக்கலையே. நாம என்னதான் இப்படி பண்ணாலும் அவன் இந்த இடத்தை விட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அதனால நம்ம எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். சரியா பொண்ணோ, நீ எப்படி ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்ப, அது என்னன்னு சொல்லுடோ. என்னால முடியல, என்னால இதே மாதிரி காத்துக்கிட்டு இருக்க முடியல. ஒண்ணு, நான் அவங்கள வேட்டையாடணும், இல்லை அவங்கள பிடிக்கணும். என்னது அவங்க நேரா தான் இருக்காங்களா? என் பின்னாடியே வா. பரவாயில்ல, நம்ம நினைச்சது எல்லாமே இன்னைக்கு நடக்குது. என்ன நேரம்டா இது, ஒரே நாள்ல ரெண்டு தடவை சிக்கி இருக்கோம். என்னது இது, இவங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. டேய் கரடிகளா, நீங்க மட்டும் என்கிட்ட சிக்கினீங்க, அதுக்கப்புறம் நான் அவங்களா. இல்ல விக்கு, வேகமா போடா. ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. சரி அவங்க எங்க இருக்காங்கன்னு இப்ப பாப்போம். அப்படி போடுற அருவாளா, இப்ப நாம யாருன்னு அவங்களுக்கு காட்டிட வேண்டியதுதான்டா. கொஞ்சம் இரு, நாம அப்படியே உள்ள போனோம்னா நம்மளால அவங்க ரெண்டு பேரையும் பிடிக்க முடியாதே. அப்படின்னா நம்மளோட வீட்டையே போசிக்கிட வேண்டியதான். இந்த மாதிரி பண்ணோம், இவனுக்காக நம்ம வீட்டையே கொளித்து விட்ட மாதிரி எல்லாம் ஆயிடும். இல்ல இல்ல, என்னால இதை பொறுத்துக்க முடியாதுடா. என்னதான் என் வீட்டுல இருந்தாலும் என்ன, இது ஒரு அற்புதமான தியாகம் தான்டா. ஏன்னா ஒரு வழியா அவங்க ரெண்டு பேரோட கதையும் முடிஞ்சிரும்ல. என் குட்டி வாடு நண்பனுக்கு வணக்கம் சொல்லுங்கடா. கிறுக்கு பய பிள்ளைகளா, டாட்டா. என்னோட அழகான அற்புதமான வீடு இல்லை.